நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஒரு புதிய சட்ட மசோதாவை நிறைவேற்ற போறாங்க அந்த புதிய சட்ட மசோதா என்னன்னா இனி மின்தடைகளுக்கு இழப்பீடு கிடைக்கும் நுகர்வோர்களுக்கு மின்தடை ஏற்பட்டால் இழப்பீடு கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மின்சாரத்துக்கு பணம் கட்டிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு மின்சாரம் கிடைக்காத நேரத்தில் அவங்க உங்களுக்கு இழப்பீடு தருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த சட்ட மசோதாவோட சிறப்பம்சம் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் முழு தகவலை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக போறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப மிக மிக முக்கியமான வீடியோவாக இருக்கும் அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே அர்ப்பலாம் தற்போது நிறுவனம் மின் விநியோக சேவைகளை வழங்குவதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அல்லது அவற்றில் சேவைகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால் இப்போது உள்ள மின்சார விநியோக நிறுவனத்தை மாற்றவும் உங்கள் விருப்பப்படி புதிய நிறுவனத்தை தேர்வு செய்யவும் உங்களுக்கு இனி உரிமை கிடைக்கும் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சேவைகள் அதிருப்தி அடைந்திருந்தால் மற்றொரு நிறுவனத்திற்கு மாறலாம் மொபைல் ப்ரீபெய்டு வசதியைப் போலவே இது செயல்படும் உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு மின்சார வசதியிலிருந்து இன்னொரு மின்சார வசதிக்கு நீங்கள் மாறிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க மொபைல் ப்ரீபெய்டு வசதியைப் போலவே இது செயல்படும் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் நம்ம மொபைல் நெட்ஒர்க் மாதிரி தான் இது செயல்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட சேவைகள் நமக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது திருப்தி இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த நெட்ஒர்க்குக்கு நம்ம மாறணும் அதே போல் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ உள்ள மின்சாரத்துறை உங்களுக்கு சரிவர மின்சாரம் வழங்கலை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தனியார் நிறுவனம் வழங்கக்கூடிய மின்சாரத்துறைக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க நம்ம நினைப்போம் என்னடா அது நம்ம ஊரில் ஒரே ஒரு இபி கனெக்ஷன் தானே போய்கிட்டிருக்கு அதில் வேற எங்கேருந்து புது இபி கனெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு பக்கத்திலே மற்றொரு யூபி கனெக்ஷனும் வரும் இதில் வந்து உங்களுக்கு மின்சார துண்டிப்பு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் அடுத்த மின் இணைப்புக்கு மாறிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த சட்ட மசோதாவோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்கன்னா மின்தடை ஏற்பட்டால் நுகர்வோர்களுக்கு இழப்பீடு ஒரு மின்தடை ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா முன்கூட்டியே அதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துடணும் ஒரு அரை மணி நேரம் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை தாண்டி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டீர்கள் நுகர்வோருக்கு அதற்கான இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க வீடுகளாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் நிறுவனங்களாக இருக்கட்டும் மின்சாரத்தை நம்பி தான் அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரிவர மின்சாரத்தை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நஷ்டீடு ஏற்படும் அந்த நஷ்டீடை வந்து மின்சாரத்துறை தான் அவங்களுக்கான ஈடுகட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த மசோதாவோட சிறப்பம்சம் அப்படிங்கிறது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இது நுகர்வோருக்கு தான் அதிக அளவில் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதை பற்றின கருத்துக்கள் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் அதே நேரத்தில் புதிய நிறுவனங்கள் புதிய நிறுவனங்கள் அரசுக்கு இணங்கி செயல்படணும் அப்படி இல்லைனா அவங்களோட அப்ரூவலை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாரி மத்திய அரசு இந்த சட்ட மோசாதோட சட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் அதை பற்றி படிச்சுட்டு மேலும் இதை பற்றின ஒரு தெளிவான விரிவான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண ரெடியாக இருக்கும் அதெல்லாம் பார்ப்பதற்கு வரைக்கும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்